ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. மகாபாரதம் அத்தியாயம் 105. கண்ணன் மறைந்தான். பாரத யுத்தம் முடிந்த பின் துவாரகையில் கிருஷ்ணன் 36 ஆண்டுகள் அரசாண்டான். கிருஷ்ணனுடைய குலத்தைச் சேர்ந்த விருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜர்கள் என்ற பல பெயர் கொண்ட யாதவ குமாரர்கள் வரம்பு கடந்த சுகத்தில் காலம் கழித்து வந்தார்கள். அவ்வாறு நடத்திய சுக வாழ்க்கையினால் அடக்கமும் ஒழுக்கமும் இழந்தார்கள். ஒரு நாள் சில ரிஷிகள் துவாரகைக்கு வந்தார்கள். அப்போது பெரியவர்களிடம் அலட்சியம் கொண்ட யாதவர்கள் ரிஷிகளை பரிகசிப்பதற்காக தங்களுக்குள் ஒருவனுக்கு பெண் வேஷம் போட்டு முனிவர்களிடம் சென்று, சாஸ்திரம் படித்தவர்களே, இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று சொல்லுங்கள் என்றார்கள். ரிஷிகள் அந்த பொய்யையும் பரிகாசத்தையும் கண்டு கோபம் மேலிட்டு, இவனுக்கு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கை உங்கள் குலத்துக்கும் யமனாகும் என்று சபித்துவிட்டு திரும்பி போய்விட்டார்கள். முனிவர்களின் சாபத்தை கேட்டு வேடிக்கையாக செய்தது இப்படி வினையில் முடிந்ததே என்று யாதவர்கள் பயந்தார்கள். மறுநாள் ரிஷிகள் சொன்னபடியே ஸ்திரீ வேஷம் தரித்த சாம்பன் பிரசவ வேதனை அடைந்து ஒரு உலக்கை உண்டாயிற்று. இதைக் கண்டு ரிஷிகள் சாபம் உண்மையாகவே முடியும் என்று யாதவர்கள் மிக்க மனவேதனடைந்தார்கள். உலக்கையை யமஸ்வரூபமாகவே கருதினார்கள். எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்து உலக்கையை எடுத்து சுட்டு சாம்பலாக்கி கடற்கரையில் இறைத்து விட்டார்கள். அடுத்த வருஷம் அந்த சாம்பலின் மேல் மழை பெய்து அந்த இடத்தில் கோரைப்புல் ஏராளமாக முளைத்தது. தங்களுடைய பயம் தீர்ந்து விட்டது என்று யாதவர்கள் சாபத்தை மறந்தார்கள். பிறகு ஒரு நாள் யாதவர்கள் கூட்டமாக கடலோரம் சென்று உல்லாசமாக கூத்திலும் மதுபானத்திலும் காலம் கழித்தார்கள். கள்ளினுடைய வேகம் வேலை செய்ய ஆரம்பித்தது. யாதவ குலத்தில் கிருதவர்மன் கௌரவர்கள் பக்கத்திலும் சாத்யகி பாண்டவர்கள் பக்கத்திலும் சேர்ந்து யுத்தம் செய்தார்கள் அல்லவா? எந்த க்ஷத்திரியனாவது தூங்குகிறவர்களை கொல்வானா? ஓய் கிருதவர்மரே, யாதவ குலத்துக்கே ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விட்டாய் என்று சாத்யகி கிருத்தவர்மனை பார்த்து பரிகாசம் செய்தான். போதையிலிருந்த மற்றும் பலர் இந்த பரிகாச வார்த்தையை ஆமோதித்தனர். கிருத்தவர்மனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. யுத்தத்தில் கை அறுக்கப்பட்டு பிராயோபவேசம் செய்யும் யோக நிலையில் இருந்த மகான் பூரிஸ்ரவசை கசாப்பு கடைக்காரனைப் போல் கொன்ற நீ என்னை பற்றி எப்படி பேசலாம் என்றான். இதன் மேல் வேறு பலர் சாத்யகி செய்த அநாகரிகத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். பிறகு எல்லா யாதவர்களும் கலகத்தில் சேர்ந்து கொண்டார்கள். சண்டை பலமாக முற்றிக்கொண்டது. தூங்கியிருந்தவர்களை கொன்ற பாதகன் இதோ பார் தன் முடிவை அடைவான் என்று சொல்லி சாத்யகி கிருதவர்மன் மேல் பாய்ந்து கத்தியால் அவன் தலையை வெட்டி வீழ்த்தினான். இதை கண்ட பலர் சாத்யகியை சூழ்ந்து கொண்டு அங்கிருந்த பானபாத்திரங்களை அவன் மேல் எரிந்து தாக்கினார்கள். இவ்வாறு சாத்யகியை சூழ்ந்து கொண்டு தாக்கியவர்களை கிருஷ்ணன் மகன் பிரத்யும்னன் எதிர்த்து போராடினான். அவனை பலர் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். பிரத்யும்னனும் சாத்யகியும் உயிரிழந்தார்கள். அதன் பேரில் கிருஷ்ணனுக்கும் கோபம் மேலிட்டு அவ்விடம் கடலோரத்தில் வளர்ந்தென்ற கோரைப்பில்லை பிடுங்கி எடுத்து அதை கொண்டு எல்லோரையும் தாக்கினான். அவ்வாறே யாதவ கூட்டத்தார் எல்லோரும் கோரைப்புல்லை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். உலக்கை சாம்பலிலிருந்து உண்டான அந்த கோரைப்புல் ரிஷிகளுடைய சாபத்தால் பிடுங்கிய உடனே உலக்கைகளாயின. அந்த உலக்கைகளால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு யாதவ குலம் முழுதும் கல்வெறியில் நடந்த இந்த இழிவான கலகத்தில் மாண்டார்கள்.
இதையெல்லாம் கண்ட பலராமன் துயரம் மேலிட்டு யோகத்தில் அமர்ந்து உயிரை நீத்தான். வெள்ளைப்பாம்பு வடிவத்தில் அவன் முகத்திலிருந்து ஜோதி புறப்பட்டு கடலில் மறைந்தது. பலராமனுடைய அவதாரம் முடிந்தது. பந்துக்கள் அனைவரும் ஒருவரும் மிஞ்சாமல் நாசமடைந்து சகோதரனும் மறைந்ததை பார்த்த கிருஷ்ணன் தியானத்தில் மூழ்கினான். பிறகு தன்னந்தனியாக கடற்கரை வனத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். நடந்ததையெல்லாம் எண்ணி தானும் இந்த உலகை விட்டு மறையும் காலம் வந்தது என்று அறிந்து தரையில் படுத்தான். அப்படியே தூங்கி போனான். அப்போது அந்த காட்டில் மிருகங்களை தேடித் திரிந்த வேடன் ஒருவன் படுத்திருந்த வாசுதேவனை தூரத்திலிருந்தே பார்த்து அது மான் என்று எண்ணி வில்லை வளைத்து அம்பு எய்தான். அம்பு கிருஷ்ணன் உள்ளங்காலில் புகுந்து உயிரை தூக்கிச் சென்றது. மகோன்னத புகழை பெற்ற கிருஷ்ணனும் மறைந்தான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.